அண்ணா வணக்கம். என் பேர் செந்தில்குமாருங்க. குண்டாமுத்தூரில் கலிக்கநாக்கம்பாளையம் கிராமத்தில் தீனம்பாளையங்கிற பேரில் 4 ஏக்கரில் வந்து வாழை பயிரிட்டுருக்கேன், காய் வாழை. அதில் 1 ஏக்கருக்கு வந்து யூபிஎல் கம்பெனியிலேருந்து வந்து களைக்கொல்லியை வந்து அடிக்கிறதுக்காக வந்து அவங்க அடித்து கொடுத்தாங்க. அவங்களே மிக்ஸ் பண்ணி அவங்களே மேலாளர் எல்லாம் வந்து ஃபீல்டில் வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்து நான் பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணேங்க. பண்ணி 8வது நாளில் வந்து வாழையோட கிழங்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு, வேரெல்லாமே கருக ஆரம்பிச்சிருச்சு, செடிகள் எல்லாமே வைரஸ் பாதித்த மாதிரி ஆயிடுச்சுங்க, வளர்ச்சி குன்றிடுச்சு. குன்றிச்சது அப்புறம் அவங்களும் வந்து பார்த்துட்டு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் அவங்களும் கொடுத்தாங்க. எங்கள் தரப்புலையும் எங்களை கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் எல்லாமே போட்டு பார்த்தோம், ரிலீஃப் ஆகலை. 1 மாதம் கழித்து அவங்க என்னன்னாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்க, தோட்டத்தில் ஃபீல்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது தரப்பில் எதையுமே கொடுக்க வேண்டாம், எங்கள் சைடில் தவறு நடந்துச்சுன்னு ஒரு லெட்டரில் அவங்களே எழுதி கொடுத்துட்டு எங்களால் தவறு நடந்துருச்சு, எக்ஸ்பிரியான மருந்து கொடுத்துட்டோம், தவறுதலாக கொடுத்துட்டோம், அதனால் வந்து இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன நஷ்டம் நாங்கள் கொடுத்துறோம், உங்களோட பில் எல்லாமே கொடுங்க, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு கேட்டாங்க. எல்லாமே நான் கொடுத்துருந்தேங்க, கொடுத்து வாங்கி இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து 3 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதமாக நான் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 1 ரூபா கூட எங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டுருக்காங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே இது வரைக்கும் ரெமெடி கொடுக்கல. அதனால் கொடுக்காதனால இன்றைக்கி வந்து நாங்கள் கலெக்டரை பார்த்து விவசாய சங்கங்கள் மூலயமா கன்சாமண்ணம் மூலயமா மனுக்களை வந்து இன்றைக்கி கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கலெக்டர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இனி இன்றைக்கி வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக கன்சர்ன் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை மேற்கொள்கிறதா சொல்லியிருக்காங்க சார்.